जय जय शंकर हर हर शंकर பெரியவாளுடைய திருவடிகளுக்கு பணிந்த நமஸ்காரம். நம்ம வார வாரம் நல்ல விஷயங்களை சந்திச்சு சிந்திச்சுட்டு வரோம். கொஞ்சம் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சில பாரங்களை உங்கள்கிட்ட இறக்கி வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக பயந்துடாதீங்க. என்னுடைய குருநாதர் மானசீகமாக நான் ஏற்றுன்றிருக்கிறது சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்கள். அவர் பேச்சாளர்கள்லேயே கொஞ்சம் வித்தியாசமானவர். மனசில் பட்டதை உடைச்சி தேங்காவை உடைக்கிற மாதிரி உடைச்சி சொல்லிடுவார். அந்த மாதிரி தான் இன்றைக்கி மடாதிபதிகள் சில ஆன்மீக தலைவர்களெல்லாம் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கும்போது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. குறி சொல்லக்கூடிய சாமியார்களாக அல்லது ஜாதகம் பார்த்து ஒப்பந்தங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்ததாரராக இந்த வார்த்தைகளையெல்லாம் நான் உபயோகப்படுத்துவதற்கு உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். மடம் என்றால் அதற்கென்று மரபு இருக்கிறது. ஞானிகள் என்றால் அதற்கென்று சில வாழ்வியல் நெறிமுறை இருக்கிறது. காவி என்றால் அதற்கென்று சில புனிதம் இருக்கிறது. அப்படி புனிதத்திற்கு புனிதம் சேர்த்த ஒரு பற்றை துறந்த பற்றே இல்லாத ஒரு மகான் ஒருவர் உண்டென்றால் அதுதான் காஞ்சி தந்த கருணை கடல் மகா பெரியவர். இது அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். மிகைப்படுத்தலே கிடையாது என்பதால் நான் சொல்கின்றேன். ஒரு நாள் மகா பெரியவர் உபவாசம் இருந்துட்டார். எல்லாரும் பேசாமல் ஏதோ சாமி அமைதியாக இருக்காருன்னு நினச்சிட்டு ஒன்றும் தொந்தரவு பண்ணலை, டிஸ்டர்ப் பண்ணல, விட்டுட்டார். ரெண்டாவது நாளும் உபவாசம், மூணாவது நாளும் உபவாசம். கொஞ்சம் அங்கே உள்ள மடத்தினுடைய சிப்பந்திகள், பணியாளர்கள், மேலாளர்கள், பக்தர்கள் பயந்துட்டார். நாலாவது நாள் தங்களுக்கு தெரிந்த பெரியவர்களையெல்லாம் அழைத்து கொண்டு பெரியவாள்கிட்ட வந்து சேவிச்சுட்டு நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் ஏதாவது தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் ஏதாவது செஞ்சுருந்தால் மன்னிச்சுக்கோங்க, கருணை கடவுளே நீங்கள் மூணு நாள் ஆச்சு உபவாசம் இருக்கேன், நாங்களும் இனிமேல் சாப்பிட மாட்டோன்னு அப்படியே கண்களில் ஓரத்தில் நீரை வச்சுட்டு எல்லோரும் சொன்னார். பெரியவா சொன்னால் அது என்னன்னு தெரிஞ்சிக்காமல் விடமாட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் பிக்ஷைக்கு போன போது ஒரு கீரை கொடுத்தேன், ரொம்ப ஜோராக இருந்தது, ரெண்டாவது நாளும் கிடைக்குமான்னு நினச்ச போது அந்த கீரை வந்தது, மூணாவது நாள் நான் பூஜை பண்ணின்னு இருக்கும்போதே என்னுடைய மனம் கீரையை தேடிடுத்து. அப்போ தான் யோசித்தேன், பொதுவாக பற்று இருக்கக்கூடாது தான், அதுக்காக கீரை மேலே பற்று இருக்கக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம். சன்னியாசிக்கு கீரை மேலே பற்றி இருக்கக்கூடாது, அவர் சொன்ன வார்த்தை, சன்னியாசிக்கு கீரை மேலே கூட பற்றி இருக்கக்கூடாது. எப்போ என்னுடைய மனம் மூணாவது நாள் கீரையை தேடிடுத்தோ அப்பயே கொஞ்சம் சலசலப்பு சஞ்சலம் வந்துடுத்துன்னு அர்த்தம். அப்போ என் மனசை அடக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னும் மூணு நாளைக்கு நான் சாப்பிட போகிறது இல்லைன்னாலாம் எல்லாரும் ஜலம் தார தாரையாக ஊற்றினாலாம். இப்படியெல்லாம் ஒரு மகான் இருந்திருக்காரன்னா இருந்தார், இருக்கிறார், இன்னும் நம்மோடு இருப்பார். நாமும் அந்த பற்றற்ற மனிதருடைய பாதத்தை பற்றுவோம். நன்றி, வணக்கம்.